அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புதுமையான டிஃபன் வெரைட்டி பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து மீதமுள்ள சாதத்தை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் வந்து பச்சரிசி மாவு கால் கப் கோதுமை மாவு கால் கப் கடலை மாவு ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெத்தப்பொடி காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டிக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி இது போக நம்ம பெருங்காயப்பொடி ஸோ நீங்கள் வந்து காரம் எவ்வளோ வேணுமோ அது தக்கான நீங்கள் எல்லாத்தையுமே கூட்டிக்கோங்க அரை கப் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி அரை கப் குடை மிளகா அதுக்கப்புறம் கேரட் அரை கப் வந்து துருவி வச்சுருக்கேன் ஸோ இது போக நீங்கள் வேறு எந்த காய்கறினாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாத்தையும் நம்ம வந்து அந்த ரைஸோட மிக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இப்போ சரி இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ரைஸோட எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் இதில் வந்து நீங்கள் பச்சை மிளகாவையும் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஆனால் காரம் கூடிடும் ஸோ குழந்தைங்க சாப்பிடும்போது காரமாக இருக்குங்கிறதுக்காக நான் வெறும் கால் டீஸ்பூன் மட்டும்தான் வத்தப்படி போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி தண்ணி வந்து கரெக்டாக ரெண்டு கப்பு ரைஸ்க்கு வந்து நான் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன் மொத்தமாக ஸோ அந்த ஒன்றரை கப் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 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 ஃபைனலாக நமக்கு வந்து ஊத்தாப்பம் ஊற்றுற அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் எல்லாத்தையும் பிசஞ்சி எடுக்கணும் நீங்கள் வேணும்னா மிக்சி ஜார்லேயும் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் நான் வந்து அப்படியே போட்டு பண்ணியிருக்கேன் ஸோ இது உங்கள் விழுப்பம் நீங்கள் எப்படி பண்ணாலும் இதை நீங்கள் பண்ணலாம் இது வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்ம வந்து இது மத்தியானம் வச்ச ரைஸில் தான் நான் இதை பண்ணுறேன் ஸோ அதனால் பாருங்கள் எனக்கு நல்ல சூப்பராக எல்லாம் கிண்டியாச்சு தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க அந்த ஸ்டேஜில் அந்தளவுக்கு நீங்கள் வந்து கிண்டிக்கோங்க ஸோ இந்த தோசை ஊற்றுற ஊத்தாப்பம் ஊத்துற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் கோ கொஞ்சம் காயப்பொடி போட போகிறேன் காயப்பொடி போட்டு நான் நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் மிக்ஸ் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து ஈஸியாக ஊற்றாப்போம் ஊற்றுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேணும்னா நீங்கள் தண்ணி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸை வந்து போட போகிறேன் வெங்காயம் கொத்தமல்லி தொலை கொடமளகா எல்லாத்தையும் போட்டு நான் ஒன்று போல் மிக்ஸ் பண்ண போகிறேன் கேரட் ஸோ போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் ஊத்தாப்பம் சாப்பிடும்போது நல்ல ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும் அந்த ஆனியன் அந்த கேப்சிகம் எல்லாமே ஸோ அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் க கண்டிப்பாக வீட்டில் போய் ட்ரை பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று போல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ எனக்கு இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் ஊத்தாப்பம் ஊற்றுறதுக்கு ஸோ நான் இப்போ நான் தோசைக்கள் காஞ்ச ஒன்று நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு கரண்டி நான் வந்து ஊற்றி நல்லா ஒரு திக்காக ஊற்றிக்கிறேன் லேஸாக ஊற்றினா வந்து நமக்கு வந்து பிஞ்சு போயிடும் ஸோ திக்காக ஊற்றி நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்ல எண்ணெய் ஊற்றி மூடி வச்சு வேக வைக்கணும் அதே மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து லோ ஹீட்டில் வச்சு தான் வேக வைக்கணும் ஸோ நீங்கள் வந்து லோ ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி மூடி வச்சு வேக வைங்க வேகிறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் எடுக்கும் ஸோ ஒரு சைடு டூ மினிட்ஸ் ஒரு சைடு டூ மினிட்ஸ் எடுக்கும் ஸோ பாருங்கள் எனக்கு வந்து நல்லா வெந்துருச்சு ஸோ இதை வந்து நீங்கள் ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்காச்சு நீங்கள் எடுத்துங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு போடுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க டேஸ்டியான உத்தப்பம் ரெடி